அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/9/2021 பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 1 வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 10:30 to 12 மணி வரை. இன்றைய குளிகை 7:30 to 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் 3 to 4:30 மணி வரை. இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்று உங்களது எண்ணத்திலும் செயலிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நாளாக அமையப் போகிறது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்று மனம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணி சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை உங்களது துணையிடத்தில் நேர்மையாக பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களது விருப்பங்களை நிறைவேற்றும் பல பலன் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மன உறுதி காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். ரிஷபராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு சாதகமான நாள் அல்ல. நீங்கள் பலன்களை தாமதமாகத்தான் எதிர்பார்க்க முடியும். இன்று அதிக எதிர்பார்க்கவும் இயலாது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். உங்களது பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நகைச்சுவை போக்கு மூலமாக உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இருவரும் வெளிப்படையாக பேசிக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை இன்று வளமான மகிழ்ச்சிகரமானதாக இருக்க வாய்ப்பில்லை. இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று அமைதியான சகஜமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை. இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிக்கொள்ள ஆன்மீக ஈடுபாடு சிறந்தது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை அதிகமானதாக காணப்படும். முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடு காணப்படும். இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. உங்களது கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். கடகராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். குறைந்த முயற்சியில் உங்களது இலக்குகளை அடைவீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நிகழக்கூடிய சந்திப்புகளில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பாணி பாராட்டை பெறும். சக பணியாளர்கள் உங்களை புகழ்வார்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். உங்களது சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஸ்திரமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். சிம்ம ராசி நண்பர்களே, இன்று ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும். உங்களுக்கு உற்சாகமான போக்கு தேவை. சிறிய பயணம் மற்றும் மாறுதல் இன்று உங்களுக்கு சாத்தியப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேராமல் இருக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களது துணையுடனான உறவில் மோதல் காணப்படும். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை தக்கவைக்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். பண இழப்பு ஏற்படலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் யோகா மேற்கொள்வது நல்ல பலன் கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்களை அமைய புத்துணர்வுடனும் விவேகத்துடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கவனமற்ற வார்த்தைகள் பேசாத வகையில் உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை.
இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியமில்லை. நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணிகளை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பழகும் போது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். பண இழப்பை தக்கவைக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம். பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படும். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. உங்களது பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று அமைதியாக இருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு போதுமானதாக இருக்காது. பண இழப்பை தடுக்க இன்று பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த பலன் கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகந்த நேரம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்களின் இந்த அணுகுமுறை காரணமாக உங்களது துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படும். இது கணிசமான தொகையை சேமிக்கும் நாளாக அமைகிறது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலமாக வெற்றி காணலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படும். உங்களது பணிகளை கவனமாக ஆற்ற நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த விஷயத்தையும் இன்று லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணப்பற்றாக்குறை காரணமாக உங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியம் காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும். தூக்கமின்மை காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனை காணப்படும். உங்களது ஆரோக்கியத்தில் இன்று கவனம் தேவை. மகர ராசி நண்பர்களே, இன்று சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பங்களுடனும் காணப்படுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை காணலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படும். உங்களது மேலதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக உங்களுடைய கசப்பான உணர்வுகளை உங்களது துணையிடத்தில் வெளியிடுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது. இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது. இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். கும்பராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய துரதிர்ஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையில் இருப்பீர்கள். கடைசி நிமிடத்தில் நல்ல வாய்ப்பை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிடுவதன் மூலமாக மற்றும் கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக இன்று நீங்கள் பிழையின்றி பணியாற்றலாம். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். நீங்கள் நட்பான அணுகுமுறையை கொள்வதன் மூலமாக உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காணப்படும். இன்று உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும். சளி அல்லது இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மீனராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது.
முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். உங்களது பணியில் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும். சிறப்பாக சேமிப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.